ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மதிய வணக்கம்னு சொல்லலாம். இப்போ வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். இன்னைக்கு நான் அதான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, அப்புறம் வந்து சட்டி காய வச்சுருக்கேன். காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன், அப்புறம் வந்து தயிர். இப்போ பிரியாணி இலை அந்த பட்டை வகையெல்லாம் போட்டுக்கலாம். கத்துறீங்க. ஒரு 2 நட்சத்திர பூ, கிராம்பு 4-5 கிராம்பு. எனக்கு தான் இந்த பிரியாணி இலை இல்லை, சும்மா கொஞ்சம் சொல்லுவாங்க அந்த அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் எடுத்திருக்கேன் போதும் எனக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து என்னென்ன எடுத்திருக்கேன்னா, பச்சை பட்டாணி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு எல்லாமே சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர் வேணால் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆனியனை போட்டுக்கலாம். எப்பவும் போல நல்லா ப்ரௌன் கலர்ல ஆகணும், ஆனியன் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்த 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நல்லா 2 நல்லா வதங்கட்டும், மூடி வச்சிடணும். நான் இந்த காயெல்லாம் கழுவி எடுத்து வந்துடுறேன். இப்போ நான் காயெல்லாம் கழுவி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா பாருங்க, ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுல, லைட்டாக ப்ரௌன் கலர் லைட்டாக இல்லை, கொஞ்சம் நான் உங்களுக்கு தூரத்தில் இருந்தால் அப்படி தெரியும் ஆயிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன், 1-2 ஸ்பூன் வர மாதிரி. இப்போ வந்து நம்ம அந்த இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். Thank you.
நான் காயும் இப்போ போட்டுருவேன், காயும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இப்போ வந்து நம்ம இதை வச்சு போல கொத்தமல்லி, அது புதினா கொஞ்சமாக லாஸ்டாக கொஞ்சம் வேணும், அதனால் கொஞ்சம் வச்சுக்கணும். நல்லா வதங்க வரணும். அப்படி இஞ்சி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒட்டிக்கும், அப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்தோன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். இப்போ வந்து மசாலா வந்து நான் வந்து பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன், கீழே வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இந்த மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவையும் போட்டு கொஞ்சம் பச்சைவடை போனதுக்கப்புறம் காய்கறியை போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். லைட்டா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் சாந்து மாதிரி வரும், அது கொஞ்சம் கொதிச்சோன்னா காய் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கணும், கொஞ்சம் தயிர் இருக்கு எனக்கு, இது பெரிய டப்பா. நல்லா இங்கே பாருங்க, இப்படி இப்படி வந்துடும். கொஞ்சம் கொதிக்க விடலாம், கொஞ்சம் வதங்கணுன்னு. நான் இப்போ தான் நான் அரிசியை ஊற வைக்க போகிறேன், காய் காய் வதங்குற நேரம் அரிசி ஊறுனா போதும். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த காய் பட்டாணிலாம் இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன். கரெக்டாக இருக்குது, காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது.
அப்படியே சும்மா சிம்லேயே நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அரிசி வந்து இப்போவே நான் கொஞ்சம் கழுவி எடுத்து அப்படியே வச்சிடுறேன், அந்த தண்ணியிலே ஊறிடும். குழி சாயந்தரமா சரியா ஆண்டு அரிசி கழுவி எடுத்துக்கிட்டேன், இது எடுத்து வச்சுக்கலாம். பாஸ்தா அம்மா கிட்ட கொடுத்து விட்டேன், அம்மா வீட்டுக்கு. சர்பத்து போடலாம், எலுமிச்சம்பழம் எடு, சர்பத்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து டம்ளர் தண்ணி ஊத்துனா போதும், ரெண்டு டம்ளர் போதும், மூணு டம்ளர் ஊத்துனா போதும். ஏற்கனவே இதுல தண்ணி இருக்கறனால எனக்கு ரெண்டு டம்ளர் போதும், ஏன்னா ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் அளவு வச்சு நம்ம பாத்துக்கு இது பண்ணிக்கலாம், ஊத்திக்கலாம். ஐஸ் எங்க ஐஸ் வாட்டர் எலுமிச்சம்பழம் எடு. டம்ளர் பெரிய டம்ளர் எடுத்துட்டு வா, கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. காயெல்லாம் நல்லா அதில் மிக்ஸ் ஆயிடுச்சு மசாலாவில். இப்போ நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். என்ன பண்றா? நல்லா அப்படியே கிண்டி விட்டு பெரிய டம்ளர் விளக்கு சர்பத்துக்கு லெமன் இல்ல, லெமன் இருக்கு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுட்டு இப்போ தண்ணி அளவு எடுத்துக்கிறேன். இந்த டம்ளர்லாம் அளவு எடுத்துக்கலாம் தண்ணி. இப்போ தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டேன், இந்த தண்ணி அதில் ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். உப்பு வந்து கொஞ்சம் கக்கிற மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும் பிரியாணிக்கு. உப்பு பத்தல, இப்ப கரெக்டா இருக்கு. இதை எப்படியே மூடி வைக்கிறேன். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மீத உள்ள புதினாவை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நான் இப்ப சர்பத்து செஞ்சுட்டு வந்துடுறேன். சர்பத்து ரெடி ஆயிடுச்சு, அவங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு.
இப்போ வந்து கொதிச்சிருச்சு நல்லா. நல்லா கொஞ்சம் கிண்டுற மாதிரி கெட்டியா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இப்படி இருந்தா போதும், அப்படியே மூடி வச்சிடலாம். கொத்தமல்லி நான் நெய் கொஞ்சம் அப்படியே மேலால ஊத்திக்கிறேன். மூடி வச்சிடலாம். விசில் போட்டாச்சு, விசில் வரட்டும். ஒரு ரெண்டு விசில் வந்தா போதும், ரெண்டு விசில் வந்து அதுவே அதிகம் தான், ரெண்டு விசில் வந்தா போதும். ஃபுல் தம்ல அப்படியே இறக்கிடலாம். இது விசில் வரட்டும், சர்பத் நான் குடிச்சு வந்துடுறேன். ரைத்தாவுக்கு ஆனியன் வெட்டிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு விசில் வந்துச்சு, அதனால இப்ப இதோட ஆஃப் பண்ணிக்கலாம் போதும். தம்மெல்லாம் இறங்கட்டும். இது நான் வந்து சின்ன சின்னதா பொடிசா பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். போதும் போதும். இப்ப முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, விசில்லாம் இறங்கிடுச்சு. தண்ணி ஊத்தணும், தண்ணி ஊத்த வேணாம் போதும் அப்படியே. முந்திரி பருப்பு சும்மா ஒரு ஒரு கை இப்படி அளவு. பிரியாணி ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்கு. நல்ல வாசனை வருது. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, இல்ல ரெடி ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நெய் போட்டுக்குள்ள கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும். அதுவரை நான் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றா. ஃபேன் கிட்ட வச்சிடறேன், இரு இந்தா மூடி வச்சிடறேன். ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா வந்திருக்கு, உரப்பு கரெக்டா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் மூடி வச்சிருந்தேன், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரே ஒரு முந்திரி பருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். நல்லா இருக்கும் சாப்பிட்டேன், சாப்பிடுவத வீடியோ காமிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் பிரியாணி. கொஞ்சமா போடுங்க. வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் வந்து ரைத்தா, தயிர் வெங்காயம். தயிர் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் தயிர் வேணா அதை சேர்த்துக்கோ, உரைக்காது. காலையில பாஸ்தால எடுத்து வச்சிருந்த பேலன்ஸ் மசாலா. சேது நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. அவளை காமிக்க மாட்டேன். ரெண்டு பேரும் சாயந்தரமா அது பண்ணுங்க. வேலையை பாரு, அவன் சாப்பிடுவான்.